பொள்ளாச்சி மசாலா ஜங்ஷனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பிடி கருணை மசியல். அதுக்காக அரிசி கழுவுன தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கருணக்கிழங்க 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பிடிக்கரணை வெந்துருச்சு, தோலெல்லாம் எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கலாங்க. ஒரு கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 7-8 பல் பூண்டு தட்டி வச்சது, 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு பொடியாக கட் பண்ணால் 15 சின்ன வெங்காயம், அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண சின்ன சைஸ் நாட்டு தக்காளி, கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாங்க. பச்சை வாசமெல்லாம் போகட்டும். மசித்து வச்சுருந்த பிடிக்கருணையை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பை மேலால் தூவிக்கலாங்க. பிடிக்கருணை மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பருப்பு சாதம், மோர் குழம்பு, தயிர் சாதத்துக்கு கூடவெல்லாம் நல்ல காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Oh, 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 oh